எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சர்க்கார் அப்படிங்கிற இந்த செக்மெண்ட்ல தமிழ்நாடு வாட்டர் செட் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் பார்க்க போறோம். நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் போய் கடவுள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடலாம். வாங்க போகலாம். இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்மில் TAWDEVA அப்படிம்பாங்க, அதாவது தமிழ்நாடு வாட்டர் செட் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. இது பார்த்தீங்கன்னா 2002 ஆரம்பிக்கப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா சொசைட்டிஸ் ஆக்ட் 1975, ஸோ அது கீழே வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா இதோடய தலைமையகம் சென்னையில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்டில், அதாவது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், அது கீழே கவர்மெண்டோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவுன்சில் அதில் வந்து கண்ட்ரோலில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஏஜென்சி தான் இது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ், ஃபினான்ஷியல் பவர்ஸ், இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு அட்டானமஸ் அத்தாரிட்டி. இது இது ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆன ப்ரைமரி அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் அந்த வேஸ்ட் லேண்ட் அதெல்லாம் டெவலப் பண்ணக்கூடிய அந்த ப்ரோக்ராம்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், நீர் வளத்தை டெவலப் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் வாட்டர் செட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஃபார் ரெயின்ஃபெட் ஏரியாஸ், அதாவது ஷார்ட் ஃபார்மில் NWDPRA அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் ஃபண்டு, அதாவது WDF அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டெகிரேட்டட் வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், அதாவது IWMP அப்படிம்பாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் எங்களோட இந்த திட்டங்களை எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய, நடைமுறைப்படுத்தக்கூடிய ஏஜென்சி, அதுதான் வந்து இந்த ஏஜென்சியோட முக்கிய நோக்கமே. இப்போ பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிருஷ்டி சிஞ்சை யோஜனா, அதாவது PMKSY அப்படிம்பாங்க, அதோட அந்த வாட்டர் செட் காம்பனண்ட் இல்லை மற்ற இன்டர்வென்ஷன் சப் காம்பனண்ட் இதை எல்லாத்தையுமே நடைமுறைப்படுத்துறது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இந்த அமைப்பு தான். நிறையா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட திட்டங்கள் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட திட்டங்களுக்கு நோடல் ஏஜென்சி, அதாவது அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு நேரடி அமைப்பாக வந்து ஃபங்க்ஷன் ஆகுதுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அக்ரிகல்ச்சுரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அதாவது NADP அப்படிம்பாங்க. அப்புறம் ராஷ்ட்ரியா கிருஷி விகாஸ் யோஜனா, அதாவது RKVY அப்படிம்பாங்க. நேஷ்னல் மிஷின் ஃபார் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், அதாவது NMSA அப்படிம்பாங்க. அப்புறம் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷின், அதாவது NMNFSM அப்படிம்பாங்க. அப்புறம் அக்ரிகல்ச்சுரல் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி, அதாவது ஆத்மா அப்படிம்பாங்க, ATMA. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரிஸ் நெட்டு. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட்டோட பல திட்டங்களுக்கு இது வந்து ஒரு நேரடி அமைப்பாக, நோடல் ஏஜென்சியாக இயங்குதுங்க. இதில் கவர்மெண்ட்டுக்கு APCR செக்ரட்டரியாக இருக்கிறது யார் அப்படின்னா திரு ககன்தீப் சிங் பேடி IAS அவர்கள். இந்த அமைப்போட சேர்மன் அண்டு மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறது யாருன்னா திரு வி தட்சிணாமூர்த்தி IAS அவர்கள். இந்த அமைப்புக்கு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக CEO இருக்கிறது யாருன்னா திரு ஆர் அனந்தகுமார் IAS அவர்கள். ஓகேங்களா? இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் என்னோடய வீடியோவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.